வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம உங்க வீட்டுல வந்து நல்லதை வந்து நுழைய விடாமல் வந்து தடுப்பதற்கு வந்து சில காரணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில காரணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வீட்டு நில வாசப்படியிலதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு நான் டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வீட்டு நில வாசப்படியில் தான் வந்து நம்முடைய குலதெய்வமும் மகாலட்சுமியும் நல்ல தேவதைகளும் வந்து வாசம் செய்வதாக ஐதீகம். இது பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிந்த விஷயம்தான். இருப்பினும் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளின் காரணமாக தான் அந்த இடத்தில் வந்து நல்ல தேவதைகள் வந்து வாசம் செய்ய முடியாமலே வந்து போய்விடுகிறது. நம்மில் வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் நடக்கக்கூடிய அந்த தவறு தான் என்ன, அது எப்படி வந்து திருத்திக் கொள்ளலாம் என்பதை வந்து இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வீடுகளில் வந்து வாசக்கதவு வந்து திறந்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வீடுகளில் வந்து அந்த கதவு வந்து மூடியே இருக்கும். பொதுவாக வந்து திறந்த வாசல் கதவு வந்து காற்றின் தள தள என்று சொல்லிட்டு ஆடவே கூடாது. கோபம் வந்தாலும் வந்து வாசல் கதவை வந்து டமால்னு சொல்லிட்டு வந்து சத்தம் கூடாது. இது வீட்டிற்கு வந்து தரித்திரத்தை வந்து தேடி தரும். கதவு அதையும்படி வந்து சத்தம் பட்டால் அந்த நில வாசப்படையில் வந்து இருக்கக்கூடிய நல்ல தேவதைகள் வந்து அந்த இடத்தில் வந்து வாசம் செய்ய மாட்டார்கள். எங்க வீட்டுல வந்து வாசல் கதவை வந்து நாங்க தெய்வமாக வந்து மதிக்கிறோம். ஆனாலும் வந்து எங்களுக்கு கஷ்டம் இருக்கு, என்னதான் வந்து தவறாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். வாசல் கதவு வந்து சில பேர் அது வீட்டில் வந்து லேசாக வந்து ஆடிக்கொண்டே இருக்கும். முடிந்தவரை வந்து வாசல் கதவை வந்து திறந்து வைக்கும் போது வந்து காற்றில் வந்து ஆடாமல் இருக்க டோர் லாக் வந்து போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் வந்து ஒரு நாற்காலியோ வந்து நீங்க அங்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. அல்லது வந்து வேற ஏதோ ஒரு பொருட்களை வந்து அந்த வாசல் கதவு ஆடாதபடி வந்து அந்த கதவை வந்து திறந்து வைக்க வேண்டும். அப்படியே வந்து அந்த கதவு ஆடிக்கொண்டே இருந்தாலும் வந்து தவறுதான். சில பேர் வாசல் வந்து கதவு வந்து ஆடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான வந்து நிலவாசப்படிக்கு வந்து அந்த கதவுக்கும் நடுவுல வந்து கருங்கல் செங்கல் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இப்படி வந்து செய்யவே கூடாது. இது வந்து அந்த இடத்தில் வந்து இருக்கக்கூடிய லட்சுமியை வந்து நீங்க அவமானப்படுத்துறதுக்கு வந்து சமம். வாசல் கதவு தாப்பாலும் வந்து எந்நேரமும் வந்து ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுடைய குடும்பமும் ஆட்டம் கண்டு விடும் என்பதை வந்து நீங்க கண்டிப்பா மனதில் வந்து நினைவில் வச்சுக்கணும். எவ்வளவோ வந்து செலவு செய்கிறோம், பழுதடைந்த வாசல் கதவை வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீக்கிரமா வந்து அதை வந்து சரியாக்க வழிய பாருங்க. வாசல் கதவை வந்து எப்போதும் வந்து ஒரு புதுசு போல வந்து நீங்க வைத்து கொண்டால் உங்க குடும்பமும் வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கும். இது வந்து ஜன்னல் கதவுகளுக்கும் கூட பொருந்தும். ஜன்னல் கதவுகளையும் வந்து ஆடாமல் வந்து காற்றில் வந்து படபடவென்று வந்து அடிக்காமல் வந்து பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கவனத்தோடு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க மாற்றத்தை கொண்டு வர மூலம் வந்து நிச்சயமா உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வியூஸ் எல்லாம் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.